கத்தோலிக்க புதுவாழ்வு நச்சீதி குழுவின் அருள் தியானத்தில் இணைந்திருக்கும் உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைக்கு எங்களுடைய தியானத்தின் தலைப்பு Learn to see yourself as God sees you. கடவுள் உங்களை எவ்வாறு பார்க்கிறாரோ அவ்வாறே உங்களை நீங்கள் பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் என்ற தலைப்பிலே தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கடவுள் உம்மை எவ்வாறு பார்க்கிறாரோ அதுபோல் நாமும் எங்களை பார்க்க வேண்டும் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். அந்த தியானத்துக்கு முன்பு எல்லாரும் அப்படி உட்கார்ந்தபடி உற்சாகமாக கரங்களை தட்டி எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை என்ற பாடலை பாடி அந்த பாடலோடு சேர்ந்து இறை வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆண்டவர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் என்ன செய்யலாம் என்றால், தோட்டத்திலே விளைகின்ற கனியை கொடுக்கலாமா, நம்மிடத்தில் இருக்கிற பணத்தை கொடுக்கலாமா, நம்மிடத்தில் இருக்கிற எதை கொடுக்கலாம்? கடவுள் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் நாங்கள் உண்மையாகவே ஆண்டவருக்கு நன்றியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் சுவைத்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மற்ற ஆன்மாக்களும் மீட்படைவதற்கு நாம் என்ன செய்யலாமோ அதற்காக நாம் உழைக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருக்கு அது ஒன்று தான் தேவையாக இருக்கிறது, ஆன்மாக்கள் மீட்கப்பட வேண்டும். ஆகவே கடவுள் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைக்கும் பொழுது நாம் மற்றவர்களும் மீட்படைவதற்கு, மற்றவர்களும் இறை அருளை பெற்றுக்கொள்வதற்கு, இறை அன்பை சுவைப்பதற்கு எங்களை அர்ப்பணித்து இந்த பாடலை நாம் பாடுவோம். அலங்காரங்களை தற்றி பாடலாம். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். வேண்டுமாக எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவாம், ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில், அடைக்காத ஆண்டவரல்லோ நீர், அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஓடுங்கி நான் போவதில்லை, நெருக்கப்பட்டும் ஓடுங்கி நான் போவதில்லை, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே.
எப்போதும் பாடிடுவேன், நான் எப்போதும் பாடிடுவேன். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கத்தருக்காய் ஆத்து மகாதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கத்தருக்காய் ஆத்து மகாதாயம் செய்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, என் வார்த்தை உங்களுக்கு வாழ்வு தரும் உணவு என்று நீர் சொல்லியிருக்கிறீர். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, உம்முடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழ்வார்கள் என்று நீர் சொல்லியிருப்பதனால் இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய திருவசனங்களை அனுப்பி இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே புது வாழ்வை கொடுப்பீராக. பொன்னாலும் பொருளாலும் மனித ஆற்றலாலும் சக்தியாலும் மனித அறிவாலும் பட்டங்களாலும் கொடுக்க முடியாத விடுதலையை வாழ்வை நீர்தாமே இப்பொழுது உம்முடைய திருவசனங்கள் வழியாக வார்த்தை வழியாக இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அருளும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். ஒரு வார்த்தை சொல்லும் என் வீட்டில் இருக்கிற ஊழியர் குணமடைவார் என்று அன்றைக்கு ஆண்டவரே நூற்றுவ தலைவர் உம்மிடத்திலே கேட்ட பொழுது அந்த ஒரு வார்த்தை அவருடைய வீட்டுக்குள்ளே அற்புதம் செய்தது போல, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது தாமே உம்முடைய வார்த்தை இவர்களுடைய வாழ்விலே இவர்களுடைய வீட்டுக்குள்ளே இவருடைய சந்ததியிலே இவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எலும்புகளுக்குள்ளே தசைக்குள்ளே எலும்புகளுக்குள்ளே உள்ள மச்சைகளுக்குள்ளே ஊடுருவி செல்லுகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்கு பிசாசு நடுங்குகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆகவே உம்முடைய வார்த்தை இந்த இடத்திலே பிரசங்கம் பண்ணுகிற பொழுது உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற மக்கள் ஆமேன் என்று சொல்லுகிற பொழுது இதோ அவருடைய உடலிலே அவருடைய வீட்டிலே அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே விடுதலையும் வாழ்வும் அற்புதங்களும் உண்டாக்கப்படுவதாக. உம்முடைய வார்த்தை வெளிச்சமானது. உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருள்களும் மறைந்து விடுவதாக. உம்முடைய வார்த்தை மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறது ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரடையும்படி செய்திருக்கிறது ஆண்டவரே. ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு புது வாழ்வு உண்டாகட்டும், ஒரு வெற்றி வாழ்வு உண்டாகட்டும், ஒரு உயர்வான வாழ்வு உண்டாகட்டும், மகிழ்ச்சியான வாழ்வு உண்டாகட்டும். இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக மாற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறவங்க நல்ல பிதாவே, ஆமென். ஆகவே Learn to see yourself as God sees you. கடவுள் எவ்வாறு உங்களை பார்க்கிறாரோ அதுபோல உங்களை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் முக்கியமான ஒன்று. கற்றுக்கொள்வோம். கற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய ஒரு கடமை. இதுவரைக்கும் அப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இது இனி நாம் அதை ஆரம்பிக்க வேண்டும். அல்லது அப்படி பார்ப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் எவ்வாறு நம்மை பார்க்கிறாரோ அதுபோல நாம் நம்மை பார்க்க வேண்டும். சில நேரத்தில் நாம் பழகுகின்ற மக்கள் பாருங்கள், எங்களை ஒரு குறையாக பார்க்கலாம். இவர்கள் வேண்டாதவர்கள் என்று பார்க்கலாம். குடும்பத்துக்கு உதவாதவர்கள், சமூகத்துக்கு உதவாதவர்கள், வாழ்க்கைக்கே உதவாதவர்கள் என்று பார்க்கலாம். ஆனால் கடவுள் அப்படி பார்க்கிறாரா? இல்லை. அவர் பலவீனமானவர்களை கொண்டு பலமானதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். பலவீனனும் நான் பலவீனன் என்று சொல்லாதிருக்கட்டும், நான் ஒரு போர் வீரன் என்று சொல்லட்டும் என்று கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அப்படினால் யாரோ ஒருவர் எங்களை குறையாக பார்க்கலாம், பரவாயில்லை. அவர்கள் எங்களை குறையாக பார்க்கிறார்களே, எங்களை பற்றி குறை சொல்லிவிட்டார்களே என்று அதையே நாம் நினைத்து நினைத்து அதையே நாம் சொல்லி சொல்லி அப்படிப்பட்டவர்களாகவே நம்மை நாம் ஒருபோதும் பார்க்கக்கூடாது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். இப்பொழுது அவருடைய சமூகத்தில் இருக்கிற மக்கள் நாம். கடவுள் எவ்வாறு நம்மை பார்க்கிறாரோ அவ்வாறே நாம் நம்மை பார்க்க வேண்டும். சில நேரத்திலே பாருங்கள், ஒரு சிற்பி ஒரு ஒரு கல்லை பார்க்கும் பொழுது
மற்றவர்களுக்கு அது வெறும் கல்லாக தெரியலாம். ஆனால் சிற்பிக்கு அது கல்லாக தெரிவதில்லை. சிற்பியினுடைய மனதிலே அதிலே ஒரு ஓவியம் தெரிகிறது. எப்பொழுது அந்த கல் அவருடைய கையிலே வந்து விடுகிறதோ அதுக்கு பின்பு அந்த கல் பாருங்கள் கல்லாக இருப்பதில்லை. அது ஒரு மக்களுக்கு தேவையான அல்லது மக்கள் மத்தியிலே ஒரு பெருமதி உள்ள ஒரு பொருளாக மாற்றப்பட்டு விடுகிறது. அதுபோலதான் நானும் நீங்களும் ஆண்டவருடைய கரங்களிலே வருவதற்கு முன்பாக ஒரு வேண்டாதவர்களாக இருந்திருக்கலாம், ஒரு கல்லாக இருந்திருக்கலாம், ஒரு மண்ணாக இருந்திருக்கலாம், ஒரு தூசாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நாம் ஆண்டவருடைய கரங்களிலே வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய பலத்த கரங்களிலே அடங்கி இருங்கள், ஏற்ற காலம் வரும்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று. ஆகவே நாம் எப்பொழுது ஆண்டவருடைய கரங்களிலே வந்து விட்டோமோ அப்பொழுது நமக்கொன்று தெரிய வேண்டும், என் ஆண்டவருடைய கரம் என்னை ஒருபோதும் தாழ்த்தாது, அது என்னை உயர்த்தும். ஏனென்றால் அவருடைய கரங்களேற்ற பிள்ளைகளை ஆண்டவர் எப்பொழுதுமே உயர்த்த வேண்டும் என்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறார். இத்தாலியில் இருக்கிற ஒரு தலைசிறந்த ஓவியர், அந்த ஓவியருடைய ஓவியத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அவர் ஒரு ஓவியத்தை கீறினாராம், எல்லாரும் பார்த்து இந்த ஓவியத்தை நீ எப்படி வரைந்து விட முடியும், இதை வரைய முடியாதே என்று சொன்னார்களாம். ஆனால் இல்லை, அந்த ஓவியத்தை நான் வரைவேன் என்று சொல்லி அவர் வரைந்த பின்பு அந்த ஓவியம் உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஓவியமாக மாற்றப்பட்டதாம். அப்போ அந்த ஓவியருக்கு பாருங்கள் ஒரு ஒரு மனதிலே ஒரு 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 படம் இருந்தது. அதுபோலதான் நாமும் ஆண்டவருடைய கரங்களிலே வந்திருக்கிற ஒரு கருவிகள். குயவன் கையிலே களிமண் இருப்பது போல நாங்கள் இருக்கிறோம் என்று திருமறை சொல்லுகிறது. எப்பொழுது களிமண் குயவனுடைய கையிலே வந்து விட்டதோ அதுக்கு பின்பு அது களிமண்ணாக ஒருபோதும் இருக்க முடியாது, அது ஒரு பாத்திரமாகத்தான் இருக்க முடியும். அதுவும் அந்த குயவன் என்ன வடிவத்திலே அமைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதுக்கேற்ற பாத்திரமாக அது மாற்றப்பட்டு விடுகிறது. அதுபோல நானும் நீங்களும் இப்பொழுது பாருங்கள் ஆண்டவருடைய கையிலே வந்திருக்கிறோம். அவர் எங்களுக்கென்று ஒரு அழகு வைத்திருக்கிறார், எங்களுக்கென்று ஒரு ஓவியம் வைத்திருக்கிறார், எங்களுக்கென்று ஒரு பெருமதி வைத்திருக்கிறார், அதை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே எப்படி கடவுள் நம்மை பார்க்கிறாரோ அதுபோல நாம் எப்பொழுது பார்க்கிறோமோ அது நமக்கு ஒரு பெரிய வெற்றியாக மாறிவிடுகிறது. அதனால தான் பரிசுத்த வேதாகமத்திலே பாருங்கள் ஏசாயாவின் நூல் 55:9 மண்ணுலகிலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்திருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. As the heavens are higher than the earth, so are my ways higher than your ways and my thoughts than your thoughts. வானத்திலிருந்து விண்ணுலகம் மண்ணுலகிலிருந்து விண்ணுலகம் உயர்ந்திருப்பது போல உங்களுடைய எண்ணங்களை விட என்னுடைய எண்ணம் மிக உயர்ந்திருக்கிறது என்று திருமறையிலே கடவுள் நமக்கு ஏசாயா இறைவாக்கினர் வழியாக கூறியிருக்கிறார். உங்கள் எண்ணம் எல்லாம் இந்த மண்ணுலகை போல தரைமட்டமான ஒன்றாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய எண்ணம் அப்படி அல்ல. உங்களை பற்றி நான் உயர்வாக எண்ணுகிறேன், வானத்தை போல உயர்வாக நான் எண்ணுகிறேன். சாதாரண உயரம் அல்ல, வானத்தை போல உயர்வாக கடவுள் நம்மை பற்றி உயர்ந்த எண்ணங்கள் வைத்திருக்கிறாராம். அதனால தான் பாருங்கள் கடவுள் எவ்வாறு என்னை பார்க்கிறாரோ அவ்வாறு நாம் எங்களை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முறை ஒரு சகோதரர் சொன்னார், நான் இந்த கூட்டங்களை பங்கு கொண்ட பொழுது நீங்கள் சொன்னீங்கள் வீட்டிலே போய் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணி இறை வார்த்தையை வாசியுங்கள் என்று. நான் அதுபோல என் வீட்டிலே முதல் நாள் போய் வீட்டிலே முழங்கால் படியிட்டு என்னுடைய ஒரு பிரச்சனையை பற்றி நான் சொல்லி ஆண்டவரிடத்திலே மன்றாடி விட்டு நான் வேதாகமத்தை திறந்து வாசித்தேன். அப்பொழுது எனக்கு இருந்த நிலை என்னவென்றால் எல்லாருமே என்னை கைவிட்டிருந்தார்கள், எல்லாரும் என்னை ஒரு குற்றவாளியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அன்றைக்கு எனக்கு வந்த இறை வார்த்தை என்னவென்றால் மலைகள் பெயர்ந்து போகலாம், பருவதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், ஆனால் உண்மையில் கொண்ட என் அன்பு ஒருபோது மாறாது என்று. அப்பொழுது தான் என்னை அறியாமலே விக்கி விக்கி அழ ஆரம்பித்து விட்டார்களாம். ஏனென்றால் அந்த அன்புக்காகத்தான் அவர்கள் இதுவரைக்கும் ஏங்கி கொண்டிருந்திருக்கிறார்கள். எல்லாரும் என்னை வெறுக்கிறார்களே, எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்களே என்று. ஆனால் அந்த வார்த்தையை நான் வாசித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், 1000 எனக்கு பக்கத்தில் நின்று சொன்னால் எப்படி இருக்குமோ அதுபோல் அந்த வார்த்தை என்னோடு பேசியது, 1000 சத்தம் என் காதிலே வந்து விழுந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல அந்த சத்தம் எனக்கு ஒலித்தது போல இருந்தது, என் உள்ளத்திலே அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி வந்தது என்று. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாங்க. அப்போ அந்த சகோதரியை பாருங்கள், எத்தனையோ பேர் குறை சொன்ன பொழுது அவர்களும் அப்படிப்பட்ட குறையாக தன்னை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வந்ததோ அப்பொழுது கடவுள் எவ்வாறு அந்த சகோதரியை பார்க்கிறார் என்பதை கடவுள் இறை வார்த்தை வழியாக பேசிய பொழுது பாருங்கள் அவருடைய உள்ளத்திலே ஒரு மகாபெரிய சமாதானம் வந்தது.
அதற்கு பின்பு அவர்கள் என்ன நினைத்தார்களாம், யார் எனக்கு என்ன சொன்னாலும் பரவாயில்லை, யார் என்னை பற்றி என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, என்னோட என் ஆண்டவர் இருக்கிறார், என்னை என் ஆண்டவர் அன்பு செய்கிறார், ஆகவே என்னை வெறுக்கிறவர்களையும் நான் அன்பு செய்வேன், என்னை தூற்றுகிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன் என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு லட்சியத்தோடு வாழ்க்கை உருவாக்க ஆரம்பித்தார்களாம். ஆம், அப்படிதான் கடவுள் நம்மை பார்க்கிறார். அவருடைய பார்வை வானத்தை போல உயர்ந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒருபோதும் நாம் மறந்து போய்விடக்கூடாது. அது மட்டுமல்ல, பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், 1 சாமுவேல் 16:7 மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை, மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார். எல்லாரும் சொல்லுவோம், மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கிறார். People look at the outward appearance, but the Lord looks at the heart. கடவுள் உள்ளத்தை பார்க்கிறாராம். இது ஒரு ஆழமான ஆசீர்வாதமான ஒரு வசனம். இது இந்த வசனத்தை எங்கே சொல்லப்படுகிறது என்றால், தாவீது வீட்டிலே இது சொல்லப்பட்டது. சாமுவேல் இறைவாக்கினர் அங்கு போகிறார். ஒருவரை ஆண்டவர் அவருடைய அபிஷேகம் பண்ண சொன்னதனால் அங்கு போகிறார். அங்கு தாவீதுடைய சகோதரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் நல்ல உடல் பலசாலிகளாக இருக்கிறார்கள். ஆகவே சாமுவேல் என்ன நினைக்கிறார் என்றால், இந்த இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு அரசர் வர வேண்டும் என்றால் அவர் ஒரு பெரிய தைரியசாலியாக இருக்க வேண்டும், பெரிய உடல் வளர்ந்த ஆளாக இருக்க வேண்டும் என்று இவராக இருக்குமா என்று பார்த்து கொண்டு போகிறார். கடவுள் சொல்லுகிறார், இவர்கள் யாருமே இல்லை. அப்படின்னால் ஆண்டவரே, யார் அப்போ இந்த வீட்டிலே இருக்கலாம் என்றால், இன்னொருவர் இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார் என்றால், மந்தைகள் மேய்த்து கொண்டிருக்கிறார். அவரே வர சொல்லு. அவர்தான் தாவீது. அவர் வந்து மந்தை மேய்க்கிற ஆடையோடு உடுப்பும் இல்லாமல் அங்கு வந்து கொண்டிருக்கிறார், வந்து நிற்கிறார். சாமுவேலினால் நம்ப இயலாமல் இருக்குது. இந்த ஆளா இஸ்ராயல் மக்களுக்கு அரசராய் வரப்போகிறார்? அப்போதான் கடவுள் சொல்லுகிறார், மனிதர் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை, மனிதர் முகத்தை பார்க்கிறார்கள், நானோ அகத்தை பார்க்கிறேன். கடவுளால் தாவீதை இஸ்ராயல் மக்களுக்கு அரசராக மாற்றி வைத்திருக்க முடிந்ததா? முடிந்தது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? தாவீதை வைத்து கடவுள் இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே பலத்த காரியங்களை செய்ய முடிந்ததா? முடிந்தது. தாவீதை வைத்து இஸ்ராயல் மக்களுக்கு பல இடங்களிலே வெற்றி கொடுக்க முடிந்ததா? வெற்றி கொடுக்க முடிந்தது. மனிதர் பார்ப்பது போல கடவுள் நம்மை பார்ப்பதில்லை. கடவுள் நமக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் பாருங்கள். அப்படிதான் நாம் இனி பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். நான் இனி பலவீனன் அல்ல, நான் இனி நோயாளி அல்ல, நான் இனி ஒதுக்கப்பட்டவன் அல்ல, என எனக்கு ஒன்றுமே தெரியாதென்று நான் இனி சொல்லக்கூடாது. மாறாக என்னை ஆண்டோர் எவ்வாறு பார்க்கிறாரோ அதுபோல நான் இனி என்னை பார்க்கட்டும். என்னாலும் இந்த சமுதாயத்திலே வாழ முடியும். நான் செய்யும் காரியங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நானும் மகிழ்ச்சியாக இருப்பேன். நானும் உயர்ந்த நிலைக்கு வருவேன். ஏனென்றால் கடவுள் அவ்வாறு என்னை பார்க்கிறார் என்று சொல்லி நாம் நம்மை பார்க்க வேண்டும். இதில் இருக்கிற ஒரு வசனத்தை பாருங்கள், ஆண்டவர் எதை பார்க்கிறாராம்? அகத்தை பார்க்கிறாராம். அப்படி என்றால் இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? நம்முடைய அகத்திலே, நம்முடைய உள்ளத்திலே என்ன இருக்குதோ அதை கடவுள் பார்க்கிறார். நீங்கள் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே என்ன மாதிரி உங்களை பார்க்க வேண்டும் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. ஏனென்றால் அதுதான் உங்களுடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தை பார்க்கும் ஆண்டவர் அவ்வாறு நம்மை மாற்றுகிறார். அதாவது வைத்தியர் வந்து நம்ம இடத்திலே சொல்லலாம், இந்த நோய் உனக்கு மாறாது என்று. சரி, அது வைத்தியர் சொன்னது. நாம் நம்முடைய உள்ளத்தில் இல்லை, என் ஆண்டவர் என் நோயை குணமாக்குவார் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த உள்ளத்தை தான் கடவுள் பார்க்கிறார். வெளியிலே உங்களுக்கு வைத்தியர் சொன்னதை கடவுள் பார்க்க தயாராக இல்லை. உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதைத்தான் கடவுள் பார்க்கிறார். அதைத்தான் பார்த்து கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். நீங்கள் ஒரு தரித்திரத்தில் இருக்கலாம், நீங்கள் உள்ளத்திலே பாருங்கள், இல்லை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு செல்வத்தை கொண்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, ஆகவே நான் தரித்திரன் அல்ல, நான் செல்வந்தனாக இருப்பேன் என்று. கடவுள் அதைத்தான் பார்க்கிறார். ஏனென்றால் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது உங்களுடைய விசுவாசம். நீங்கள் எவ்வாறு உங்களுடைய உள்ளத்திலே உங்களை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை. நீங்கள் ஒருபோதும் அதை மறந்து போய்விடக்கூடாது.
மனிதர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், உங்களுக்கென்று ஒரு தரிசனம் வேண்டும், நமக்கென்று ஒரு தரிசனம் வேண்டும். நான் இப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளை, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என் குடும்பம் எப்படி இருக்கும், நான் எவ்வாறு வாழுவேன், நான் எவ்வாறு பணி செய்ய போகிறேன், என் வீட்டில் இருக்க வேண்டியது என்ன, என் வாழ்க்கையில் இருக்க வேண்டியது என்ன, எல்லாவற்றையும் நீங்கள் சிறப்பாக பார்க்க ஆரம்பியுங்கள். உங்கள் உள்ளத்தில் எதை பார்க்கிறீர்களோ அதைத்தான் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு காலத்திலே நானும் கராச்சியில் பார்த்து கொண்டு திரிந்தவன். ஒரு காலத்திலே நானும் எங்கேயாவது செகண்ட் ஹேண்டாக ஏதாவது வேண்ட முடியுமா அப்படின்னு பார்த்து கொண்டு திரிந்தவன். ஆனால் ஒரு நாளிலே ஆண்டவர் என்னோடு பேசினார், மகனே நீ என்னுடைய பிள்ளை, நீ ஏன் அதை பார்க்கிறாய், அதை விட மேலானதை ஏன் உன்னால் பார்க்க முடியவில்லை. அன்றிலிருந்து பாருங்கள், கடவுள் எனக்கு கொடுக்கிறாரா இருந்தால் மேன்மையானதை கொடுப்பார், அதுவரையும் நான் காத்திருப்பேன். கடவுள் கொடுக்கிறார், கடவுளால் கொடுக்க முடியும் என்றால் என்னுடைய உள்ளத்தில் நான் எதை பார்க்கிறேனோ அதைத்தான் கடவுளால் கொடுக்க முடியும். நான் உள்ளத்திலே பார்க்காத ஒன்றை கடவுளால் கொடுக்க முடியாது. ஆகவேதான் மக்கள், அதாவது மனிதர்கள் எங்களுடைய வெளித்தோற்றத்தை பார்க்கலாம், கடவுள் நம்முடைய அகத்தை, உள்ளானது, உள்ளுக்குள்ளே நாம் என்ன நினைக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையிலே பற்றி என்ன நாம் வைத்திருக்கிறோம் என்பதை கடவுள் பார்க்கிறார். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே உங்களுடைய வாழ்க்கையை பற்றி, உங்களுடைய குடும்பத்தை பற்றி, உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி சிறப்பானதாக பாருங்கள். ஏன் சிறப்பானதாக நீங்கள் பார்க்க வேண்டும்? கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? அவரோ நம்மை விண்ணை போல உயர்ந்த எண்ணங்களை வைத்து பார்க்கிறாராம். அப்ப நாம் ஏன் பார்க்கக்கூடாது? கடவுள் அப்படித்தான் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நாம் நிறைவாக இருக்க வேண்டும், நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், சகலவற்றிலும் பூரணமாக இருக்க வேண்டும் என்று கடவுள் பார்க்கிறார். எப்பொழுது நாம் அதை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே காண முடியும். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவீரையா. இந்த பாடல் நாம் பல முறை பாடுகிறோம் அல்லவா? இந்த பாடல் அதுதான் சொல்லுகிறது. வெக்கத்துக்கு பதிலாக கடவுள் என்ன தருவாராம் பாருங்கள், மகிழ்ச்சியை தருவார். சாம்பலுக்கு பதிலாக கடவுள் என்ன தருவாராம், சிங்காரத்தை தருவார். அப்போ நாம் பாடுவது மட்டுமல்ல, அதைத்தான் நமக்குள்ளே நாம் பார்க்க வேண்டும். இல்லை, நான் இனி வெட்கத்துக்குள் இருக்க மாட்டேன், கடவுள் என்னுடைய வெட்கத்தை, என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். நான் சாம்பலில் இருக்க மாட்டேன், என்னை ஆண்டவர் சிங்காசனத்திலே, உயர்ந்த இடத்திலே கொண்டு வந்து வைப்பார். வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவீரையா. வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவீரையா. கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தருவீரையா. கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தருவீரையா. தாழ்மையில் இருக்கும் என்னை கண்மலை மேல் வைப்பீரையா. தாழ்மையில் இருக்கும் என்னை கண்மலை மேல் வைப்பீரையா. கண்மலை மேல் வைப்பீரையா, என்னை கண்மலை மேல் வைப்பீரையா, என்னை கண்மலை மேல் வைப்பீரையா. வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனை பலன் கொடுத்து, சிங்காரம் தருவீரையா. புலம்பலுக்கு பதிலாக புது பாடல் தருவீரையா.
புலம்பலுக்கு பதிலாக புது பாடல் தருவீரையா, கிருபையால் என்னை நிரப்பீம், நன்றி சொல்ல வைப்பீரையா, கிருபையால் என்னை நிரப்பீம், நன்றி சொல்ல வைப்பீரையா, நன்றி சொல்ல வைப்பீரையா, என்னை நன்றி சொல்ல வைப்பீரையா, என்னை நன்றி சொல்ல வைப்பீரையா, துக்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவீரையா. நான் கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாமா? Praise you Jesus. அன்பின் ஆண்டவரே, நீர் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுக்கிற ஆண்டவர், சாம்பலுக்கு பதிலாக சிங்காசனத்தை கொடுக்கிற ஆண்டவர், இதோ இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவ்வாறே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஒரு முறை ஒரு சகோதரியுடைய சாட்சியத்தை நான் கேட்டேன். அவர்கள் அவருடைய கணவர் திடீரென அவர்களை விட்டுவிட்டு போய்விட்டார். ரெண்டு பிள்ளைகள் சிங்கிள் மதர் ஆகிவிட்டார்கள். எப்படியாவது ஒரு வேலை செய்யலாம் என்று ஒரு இடத்திலே போய் வேலை செய்கிறார்கள். அந்த வேலை இடத்துல அவர்களுக்கு சாதாரண சம்பளம்தான், பேசிக் சேலரி தான். அப்பொழுது அந்த அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களிடத்திலே ஒவ்வொரு ஆண்டும் கேட்பார்களாம், அம்மா நாங்கள் வெக்கேஷன் போகலாமே, எங்களுடைய நண்பர்கள்லாம் வெக்கேஷன் போகிறார்கள், நாங்களும் போகலாம் அப்படி என்று கேட்கும் பொழுது அந்த தாயாருடைய உள்ளம் உடையுமா? அப்போ ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த பிள்ளைகளை வெக்கேஷன் கூட்டிக்கிட்டு போகிறதுக்காக ஒரு ஊண்டியர்களை பணம் சேர்த்தார்களாம். பணம் சேர்த்தாலும் பாருங்கள், அந்த வெக்கேஷன் என்ற நாள் வரும் பொழுது ஏதாவது ஒரு முக்கியமான செலவு வந்து அந்த பணம் எல்லாம் செலவாகி விடுமாம். இவ்வாறு அவருடைய உள்ளம் உடைந்தது. ஆனாலும் கடவுள் மேல் உள்ள நம்பிக்கையிலே அவர்கள் உறுதியாக இருந்திருக்கிறார்கள். ஒரு முறை இப்படிப்பட்ட ஜெபக்கூட்டத்திலே போகும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பரவாயில்லை உங்கள் வாழ்க்கையில் என்ன துன்பம் வந்தாலும் கடவுள் உங்களோடு இருக்கிறார், உங்களை கைவிட மாட்டார், நீங்கள் நம்பிக்கையிலே இருங்கள் என்று. ஆகவே அவர்கள் தொடர்ந்து நம்பிக்கையில் இருந்தார்களாம். ஒரு நாள் அவர்களுடைய வேலையிடத்திலே அவர்களுடைய வேலைக்கு பொறுப்பாக இருந்தவர் திடீரென ரிசைன் பண்ண வேண்டி வந்துவிட்டதாம். ஆகவே அந்த வேலையிடத்திலே இந்த சகோதரி உண்மையாய் வேலை செய்கிறார்கள் என்று கண்டதினாலே அந்த இடத்துக்கு இந்த சகோதரியை கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். இன்னும் சில காலம் கழிந்து அவர்களுடைய சூப்பர்வைசருக்கு வந்து அந்த இடத்தை விட்டு போக வேண்டி வந்ததினாலே இந்த சகோதரியை அந்த இடத்துல ஒரு சூப்பர்வைசராக மாற்றினார்களாம். இன்னும் சில காலம் கழிந்து மேனேஜரை அந்த இடத்தை விட்டு போகும் பொழுது அந்த சகோதரி மேனேஜரான இடத்துக்கு வந்தார்களாம். அதுக்கு பின் அந்த சகோதரி சொல்லுகிறார்கள், நான் அதாவது துன்ப காலத்திலே நான் உழைத்த சம்பளத்தை விட இப்பொழுது 10 மடங்கு எனக்கு கடவுள் கொடுக்கிறார். அப்பொழுது எனக்கு வெக்கேஷன் போகிறதுக்கே ஒன்றும் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது நான் நினைத்த நேரம் வெக்கேஷன் போகக்கூடிய மாதிரி என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு பார்க்கிறோம் என்பது மிக அவசியம். அந்த சகோதரி பாருங்கள், அவள் வாழ்க்கையில் துன்பம் வந்த பொழுது, துன்பத்துக்கு மேல் துன்பம் வந்த பொழுது, ஏன் தான் எனக்கு இந்த துன்பம் வந்து கொண்டிருக்கிறது, எனக்கு மட்டும்தான் இந்த துன்பம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நினைத்து கொண்டு அதையே எல்லா இடத்திலும் சொல்லி கொண்டிருந்திருப்பாள் என்றால் இந்த அளவு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது. அவள் துன்பங்களுக்கு மேல் துன்பம் வந்த பொழுதெல்லாம் இந்த துன்பம் என்னுடையதல்ல, இந்த துன்பத்துக்கு பதிலாக என் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார், நான் ஒரு நாள் உயர்ந்த நிலையில் இருப்பேன், என் பிள்ளைகள் விரும்புவது போலெல்லாம் அவர்களை நான் வெக்கேஷனுக்கு கொண்டு போவேன் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் ஆண்டவரை ஆராதனை செய்திருக்கிறார்கள். அவ்வாறு கடவுள் அவர்களை ஆசீர்வதித்தார். அதுபோல தான் இன்றைக்கும் உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். லேர்ன் டு சீ ஆஸ் எ வின்னர். ஒரு வெற்றியாளர் போல் பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உங்களை ஒரு வெற்றியாளர் போல பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். தோல்வியாளர்களாகவே பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. என்றால் எனக்கு தெரியும் பலருடைய வாழ்க்கையிலே எப்பயோ நடந்த ஒரு தோல்வியை நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த தோல்வியே நினைத்து இன்னும் ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே நுழையாமல் இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள்.
புது வாழ்க்கையிலே கூட கடவுள் எத்தனையோ நன்மைகளை கொண்டு வந்த நேரம் கூட அதை அனுபவிக்காமல் எப்பயோ நடந்த தோல்விகள் நினைத்து அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, தோல்விகள் ஒரு காலத்திலே வந்திருக்கலாம். தோல்விகளே நம்முடைய வாழ்க்கையின் தொடர்கதை அல்ல. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் வெற்றி சிறந்தார். அவர் நாம் வெற்றியுள்ள மக்கள். நாம் எங்கெல்லாம் தோல்வி கண்டோமோ அந்த இடத்திலெல்லாம் நாம் வெற்றியோடு வாழ்கிறதை மற்றவர்கள் காணும்படி கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். என்றால் இயேசு எல்லாவற்றையும் சிலுவையிலே வெற்றி கொண்டார் என்று சொல்லியிருப்பதனால் நீங்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே எங்களை வெற்றியாளர்களாகவே பார்க்க வேண்டும். நான் செய்கிற இந்த காரியத்திலே வெற்றி அடைவேன், நான் படிக்கிற இந்த படிப்பிலே வெற்றி அடைவேன், நான் செய்கிற இந்த தொழிலே வெற்றி அடைவேன், நான் ஆரம்பிக்கிற இந்த காரியத்திலே வெற்றி அடைவேன், வெற்றி அடைவேன், வெற்றி அடைவேன், வெற்றி அடைவேன் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் தோற்று போனவர் அல்ல, அவர் வெற்றி அடைந்தவர். திருமறை அதைத்தான் சொல்லுகிறது. பாருங்கள், 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் எங்களை கடவுள் கிறிஸ்துவின் வெற்றி பவனியில் பங்கு கொள்ள செய்து எங்கள் வழியாய் நம்மை பற்றி யாவரும் அறிய செய்கிறார். கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் எங்களை, கிறிஸ்துவோடு இணைந்து வாழாதவர்களை பற்றி இங்கு பேசவில்லை. நீங்கள் நாம் கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகிறோம். வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை மட்டும் இணைந்து வாழ்ந்தால் அது சரி வராது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் நாம் இப்பொழுது ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். அவரோடு நாம் இணைந்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மகா பெரிய வெற்றி. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வு. அது எந்த உயர்வு பாருங்கள், கீழே சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் எங்களை கடவுள் கிறிஸ்துவின் வெற்றி பவனியிலே பங்கு கொள்ள செய்கிறாராம். கிறிஸ்துவின் வெற்றி பவனி எப்படிப்பட்டது என்று பாருங்கள். சகல அதிகாரங்களையும் அவர் வெற்றி கொண்டார். சகலவற்றையும் அவர் வெற்றி கொண்டதினாலே அந்த வெற்றி பவனியிலே எங்களை அழைத்து கொண்டு வந்து எல்லாரும் சொல்லுவோம், எங்கள் வழியாய் தம்மை பற்றி யாவரும் அறிய செய்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. எங்கள் வழியாக கடவுள் மற்றவர்கள் அவரை பற்றி அறிய செய்கிறாராம். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? நான் ஒரு காலத்தில் வேதனையில் இருந்தேன், என்னுடைய வேதனையின் ஆண்டவர் சுமந்து எனக்கு விடுதலை தந்தார். சொல்லி பாருங்கள், அதுதான் கடவுளை அறிவிக்கிறது. நான் ஒரு காலத்தில் கடனாளியா இருந்தேன், என் ஆண்டவர் என் கடனிலிருந்து எனக்கு விடுதலை தந்தார். என் வருமானங்களை ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தார். என்னுடைய தேவையில்லாத செலவுகள் போய்கொண்டிருக்கிற கதவுகளை எல்லாம் கடவுள் அடைத்து விட்டார். வருமானம் வரக்கூடிய கதவுகளை மட்டும் கடவுள் திறந்து விட்டார். என் ஆண்டவருடைய கிருபை நான் இப்பொழுது இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சொல்லி பாருங்கள், அதன் வழியாக கடவுளுடைய நாம் மகிமை அடைகிறது. இல்லை நான் பிரச்சனையிலேயே இருக்கிறேன், அது கடவுள் நாமத்தை மகிமைப்படுத்தாது. இல்லை, அதனால நாம் அப்படி பார்க்கக்கூடாது. நம்மை நாம் வெற்றியாளர்களாய் பார்க்க வேண்டும். எங்கள் வழியாக கடவுள் அவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அது எவ்வாறு போகிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் செய்கிற அரும் செயல்கள் வழியாக. வெறும் நான் உடுப்ப மாத்துறதுனால மட்டும் கடவுளை மற்றவர்கள் அறிய முடியாது. கையில் பைபிள் வைத்திருக்கிறதுனால மட்டும் மற்றவர்கள் கடவுளை அறிய முடியாது. அது சில நேரம் பகட்டாய் போய்விடும், மற்றவர்களுக்கு சில நேரத்தில் சிரிப்பாய் போய்விடும். இல்லை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை தான் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை காட்டும். நீங்கள் பேசுகிற பேசு, நீங்கள் பேசும் பொழுது அதில் இருக்கிற தன்மை, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அதில் இருக்கிற வல்லமை, நீங்கள் வாழுகிற முறை, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற முறை, இவைகள் ஒவ்வொன்றும் மற்றவர்களுக்கு இயேசுவை காட்டுகிறது. கடவுள் நம் வழியாக அதை காட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. அதனாலே நாம் ஏன் அதுக்காக கலங்க வேண்டும்? கடவுள் என் வழியாக அதை காட்ட விரும்புகிறார். விழுந்து போய் கிடக்கிறவருக்கு கடவுள் என்னை தூக்கி எடுத்தார், உன்னையும் தூக்குவார் என்று சொல்லத்தான் கடவுள் காத்து கொண்டிருக்கிறாரே தவிர, விழுந்து போயிருக்கிறவருக்கு அப்படி ஏன் ஆறுதல் படுத்தி விட்டு போறதுக்காக கடவுள் என்னை அழைக்கவில்லை. ஒருவர் விழுந்து கிடக்கிறார் என்றால், மகனே நான் உன்னை போல இதிலே விழுந்து கிடந்தேன், இன்றைக்கு நான் எழுந்து நிற்கிறேன், ஏனென்றால் என் ஆண்டவர் என் வாழ்க்கையிலே வந்ததினால். சொல்லி பாருங்கள், விழுந்து கிடக்கிறவர் இயேசுவை நோக்கி பார்க்க ஆரம்பிப்பார், எனக்கும் அந்த இயேசுவை காட்டுங்கள், எனக்காக மன்றாடுங்கள் என்று. இருளிலும் கண்ணீரிலும் இருக்கிறவர்களை பார்த்து நாம் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? நானும் இப்படி ஒரு காலத்தில் இருளில் இருந்தேன், கண்ணீரில் இருந்தேன், ஆனால் இப்பொழுது இல்லை. இந்த இருள் என்னை மேற்கொள்ள முடியாது என்று நான் சொல்லுகிறேன். இந்த கண்ணீர் என் வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாது என்று நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் இந்த கண்ணீரிலும் இருளிலும் இருந்தேன், ஆண்டவர் என்னை விடுவித்தார். அதுதான் மற்றவருடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்கிறது. ஆகவே நாம் எவ்வாறு நம்மை பார்க்க வேண்டும் என்றால், வெற்றி பெறுகிறவர்களாக நாம் பார்க்க வேண்டும். சேர்ந்து பாடுவோம்.
விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். அல்லேலூயா ஆமீன், அல்லேலூயா ஆமீன், அல்லேலூயா ஆமீன், அல்லேலூயா ஆமீன், அல்லேலூயா ஆமீன், அல்லேலூயா ஆமீன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன், செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன், எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன், ஏகாலம் ஊதி ஜெயிப்பேன், ஏகாலம் ஊதி ஜெயிப்பேன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். கரங்களை தட்டி மட்டும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்ததாக, லேர்ன் டு சீ அண்ட் ஓவர் கம்மர், தாண்டி வருகிறவர்களாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். தாண்டி வருகிறவர்களாக, சில நேரத்திலே பாருங்கள், சிலவற்றோடு நாம் போராட வேண்டியதாக இருக்கும். ஆனால் எல்லாவற்றோடும் நாம் போராடி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கென்று தனிப்பட்ட முறையிலே வந்த ஒரு பிரச்சனையோடு நாம் போராடலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், சில நேரத்திலே அங்காங்கே சில இருள் இருக்கிறது, சில பிரச்சனைகள் எல்லாரும் சந்திப்பார்கள், அதை எல்லாரும் சந்திப்பார்கள். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள் அதை தாண்டி வந்து விடுவார்கள். கடவுளை நம்பாதவர்கள், கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் அங்கேயே முட்டி கொண்டிருப்பார்கள், அதை தாண்டி வர தெரியாமல் இருப்பார்கள். நாம் வந்து ஓவர் கம்மராக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே பாருங்கள், எல்லாரும் சந்திக்கிற சில பிரச்சனைகள் நாமும் சந்திக்கத்தான் போகிறோம். இந்த நாட்டிலே ஒரு தீமை இருக்குன்னு சொன்னால் அந்த தீமை எல்லா குடும்பமும் சந்திக்கிறது. ஒரு கூடாத பழக்க வழக்கம் இருக்கிறது என்றால் அந்த பழக்க வழக்கத்தை எல்லா குடும்பங்களும் சந்திக்கும். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள் அந்த கூடாத பழக்க வழக்கத்தை பற்றி மண்டையை போட்டு உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை தாண்டி வருவதற்கு கடவுள் நமக்கு வல்லமை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதை வெற்றி கொண்டு வருவதற்கு கடவுள் நமக்கு வேண்டிய ஆற்றலை, வல்லமையை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதாவது பாருங்கள், ஒருவருக்கு அந்த வழியிலே நடந்து போகிற இடத்திலே ஏதோ ஒரு தீமை இருக்கிறது, எல்லாரும் அந்த வழியிலே தான் வருகிறார்கள். வரும்பொழுது அந்த தீமையை பார்த்தோன்னு எல்லாரும் அந்த தீமையிலேயே விழுந்து விடுகிறார்கள். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள் அந்த தீமையை பார்க்கும் பொழுது அதை வெற்றி கொள்வது கடவுள் அவர்களுக்கு வல்லமை கொடுத்து விடுவார். அதை பார்க்கும் பொழுது அதில் இச்சைப்பட மாட்டார்கள், அதை அதிலே அவர்களுக்கு வெறுப்பு உண்டாக்கி விடுவார். கடவுள் வெற்றி கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. எல்லாரும் வாழ்க்கையில் குடும்பம் என்று வரும்பொழுது எங்கெங்கேயோ சில பிரச்சனைகளை, துன்பங்களை, கவலைகளை, போராட்டங்களை சந்திக்க வேண்டித்தான் வரும். அந்த போராட்டங்கள் வரும்பொழுது, துன்பம் வரும்பொழுது, அல்லது குடும்பத்தில் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வரும்பொழுது அதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல், அதை எப்படி வெற்றி கொள்வது என்று தெரியாமல், இருக்கும் பிரச்சனை இன்னும் பத்து பெருசாக மாற்றி அதிலேயே மன்றையை போட்டு உடைத்து கொண்டு உண்ணாமல் உறங்காமல் அதை பற்றியே கவலைப்பட்டு கொண்டு பலர் இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. பிரச்சனைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், எது வந்தாலும் ஜெபத்தினால் அதை மேற்கொண்டு வாழுகிற சக்தியை கடவுள் அவர்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், எத்தனை சாட்சியங்களை நாம் கேட்டிருக்கிறோம். வெளியிடத்திலே மற்றவர்கள் கேட்கிறார்களாம், எப்படி நீங்கள் இவ்வளவு பிரச்சனையிலும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? ஏனென்றால் அவர்கள் அதை தாண்டி வந்து விட்டார்கள். துன்பத்தையிலிருந்து அவர்கள் தாண்டி வந்ததினால் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். துன்பம் அப்படியே தான் இருக்குது,
ஆனால் அந்த துன்பத்தை ஓவர் கம்மர் வந்து ஓவராக அதை தாண்டி அவர்கள் வந்திருக்கிறார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்களிலே அல்லது கஷ்டங்களிலே அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையிலே மோதிக்கொண்டிருப்பதை பற்றி கடவுள் பேசவில்லை. அதை தாண்டி உன்னால் வர முடியும். ஏனென்றால் நான் உலகத்தை வென்றுவிட்டேன். அதை தாண்டி நம்மால் வர முடியும். அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்திலே பாருங்கள், ஒரு நபரை பார்க்கிறோம், யோசேப்பு. தொடக்க நூல் 39 பாருங்கள். அந்த அதிகாரத்தை படித்து பார்த்தீர்கள் என்றால் யோசேப்பை ஒரு வீட்டிலே கொண்டு போய் வைக்கிறார்கள். அந்த வீட்டிலே முழு அதிகாரமும் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வீட்டில் இருந்த பெண், அந்த வீட்டுக்கு பொறுப்பான பெண், யோசேப்போடு தவறான நடத்தைக்காக நெருங்குகிறாள். ஆனால் யோசேப்பு அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. யோசேப்பு அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறார். அதுதான் திருமறை என்ன சொல்கிறது பாருங்கள், தொடக்க நூல் ஆதியாகமம் 39:8 யோசேப்பு அதற்கு இணங்க மறுத்தார். ஏன்? யோசேப்பு அதை ஓவக்கமராய்வர்கள் அதை வெற்றி கொள்ளுகிறார். வெற்றி கொள்ள முடிகிறது யோசேப்புக்கு. எதனாலே? கடவுளுடைய வல்லமையினாலே. இதை மட்டும் அவர் வெற்றி கொள்ளாமல் போயிருந்தால் அவருடைய வாழ்க்கையிலே பின்னால் எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருந்தாரோ அந்த நிலைக்கு வந்திருக்கவே முடியாது. இதை அவர் வெற்றி கொண்டதினால், ஒரு வீட்டுக்குள்ளே வந்த ஒரு பிரச்சனை அவர் வெற்றி கொண்டார். அதை கடவுள் பாருங்கள் ஒரு சமுதாயத்திலே உயர்த்தி காட்டினார். ஒரு தேசத்துக்கே தலைவராக அவரை கொண்டு வந்து காட்டினார். எல்லாரும் யோசேப்பு வணங்குகிற கடவுள் தான் உண்மையான கடவுள் என்று அறிக்கை செய்யும்படி கடவுள் செய்தார். இதுதான் உண்மை. அல்லேலூயா. அங்காங்கே நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரம் சில தடைகள் வருகிறது. ஏனென்றால் நாம் எட்டி பிடிக்க வேண்டிய எதிர்காலத்தை பிடித்து விடாதபடி தடுத்து நிறுத்துவதற்காக அங்குதான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதை வெற்றி கொண்டு வருவது கடவுள் நமக்கு வல்லமை கொடுக்கிறார். கொடுக்கிறார் அதை. அதை நாம் பெற்றுக்கொண்டு அதை வெற்றி கொள்ளும் பொழுது கடவுள் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த உயர்ந்த நிலையை பற்றி பிடிக்க முடிகிறது. அல்லேலூயா. ஆகவேதான் நாம் இந்த தலைப்பிலே கூட என்ன பார்க்கிறோம் என்றால் நாம் ஓவர் கம்மராக அதை வெற்றி கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். லேர்ன் டு சி அண்ட் ஓவர் கம்மர். தாண்டி வருகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். லேர்ன் டு சி ஆஸ் அ வின்னர். ஒரு வெற்றியாளர். ஓ சாரி, Learn to see as well able. எதையுமே நன்றாக செய்யக்கூடியவர்களாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். இதுவும் ஒரு முக்கியமான ஒன்று. பலர் நான் பார்த்துருக்கிறேன் பாருங்கள், இது என்னால் முடியாது, இது என்னால் முடியாது, இது செய்ய எங்களுக்கு என்ன தெரியும், இதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது, இப்படி நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. நாம் ஆண்டவரிடத்திலே இப்பொழுது வந்திருப்பதனாலே எதையுமே செய்வதற்கு, எதையுமே சிறப்பாக செய்வதற்கு கடவுள் நமக்கு வல்லமை கொடுக்கிறவராக இருக்கிறார். இதுதான் உண்மை. என்றால் நம்மாலே முடியாது என்ற ஒன்றை வைப்பதற்கு கடவுள் விரும்பவில்லை. எதுவாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று தான் கடவுள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் இப்பொழுது ஒன்றை நினைக்க வேண்டும். என்னுடைய வேலை இடத்திலே இருக்கலாம், அந்த வேலை இடத்திலே நான் அதை சிறப்பாக செய்வதற்கு என்னை கடவுள் ஆசீர்வதிப்பார். என் ஊழியமாக இருக்கலாம், அந்த ஊழியத்தை நான் சிறப்பாக செய்வது கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார். ஏன் உடுப்பை எடுத்துக்கொள்வோமே, உடுப்பிலே சும்மா அதெல்லாம் பேசிட்டு இதே விட்டுறக்கூடாது. சின்ன விஷயமா இருக்கலாம், சிறப்பாக நான் உடுத்தோன் நினையுங்கள். கடவுள் அப்படி உங்களை ஆசீர்வதிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். சிறப்பாக உடுத்துறதுல ஒரு பிழையும் இல்லை. மற்றவர்களுக்கு தடையா உடுத்திடக்கூடாது, இடைஞ்சலா உடுத்திடக்கூடாது. மற்றபடி சிறப்பாக நாம் உடுத்தலாம், அது ஆசீர்வாதம். அது குடும்பத்திலே கூட நல்ல நல்ல ஒழுக்கங்கள் எல்லாம் கொண்டு வரும். உங்களை கூட சிறந்த உடுப்போடு இன்னொருவர் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் ஒரு அழகான மரியாதை அவர்கள் கொடுக்க முடியும். சும்மா ஒன்றுமே இல்லாதவர்கள் போல இருக்கக்கூடாது ஒரு நாளும். அதில் தான் நாம் பெருமை அடையும் கூடாது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளை சிறப்பாக கொடுத்த வேண்டும். எங்கள் வீட்டிலே நன்றாக கொடுத்த வேண்டும். யோசியுங்கள், கடவுள் உங்களுக்கு தருவார். எப்படி தருவார்? எங்கள் மகன் சொல்லுவார், அப்பா வேரெவர் யூ கோ யூ கெட் டிஸ்கவுண்ட் என்று சொல்லுவார். நான் சொல்கிறது அதுதான் கடவுளுடைய கிரேஸ் என்று. சில இடங்களிலே பாருங்கள், கடவுளுடைய பிள்ளைகளுக்கு என்று கடவுள் சிறப்பானதை மிக சேல் பிரைஸிலே கொடுத்துடுறார். இது என்னுடைய அனுபவம் மட்டுமல்ல, எல்லா ஊழியக்காரருடைய அனுபவம் இது. ஒருவர் வந்து $200 கொடுத்து வேண்டுவார், கடவுள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை $50 கொடுத்து விடுறார். அதே இதை கடவுளால் முடியாதா? முடியும். அந்த அனுபவத்தில் தான் நான் சொல்லுகிறேன்.
இப்பொழுது எங்கள் மகன் ஒரு வாட்ச் கட்டியிருக்கான். அவன் வந்து பல மாதம் கேட்டான் இடத்துல அது வேண்ட சொல்லி. எங்களிடத்தில் அது வேண்ட அளவுக்கு பணம் இருக்கவில்லை. நாங்கள் சொன்னால் அது வேண்ட முடியாதரா, அது கொஞ்சம் கூட காசு. ஆனால் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருப்பான். சரி, ஒரு முறை எனக்கே அந்த மணிக்கூடே பார்க்கணும் போல் ஆசையாக இருந்து, சரி ஒருக்க போய் பார்ப்போமே வா அப்படின்னு கூட்டிகிட்டு போக போக அவன் சொல்லி கொண்டிருக்கிறான், இது பார்க்கறது இல்லை, நீங்கள் எப்படியாவது வேண்டி தரணும் என்று. பரவாயில்லேன்னு அங்கே போனோம், பார்த்தோம். 2 மணிக்கூடு அங்கே இருக்குது. அந்த 2 மணிக்கூடும் அன்றைக்கு $100 சேல் போட்டிருக்குது. எவ்வளவு காசு கொடுத்து அதை வேண்டலாம்ன்ட்டு நாங்கள் நினைத்தோமோ அதை விட குறைவான விலைக்கு தான் அந்த மணிக்கூடு இருக்குது. அங்கே வீட்டுக்கு வரும்பொழுது அந்த மணிக்கூடு தான் நான் வந்தோம். அதனாலே பாருங்கள், நாம் ஒன்றை சிறப்பாக நினைப்போம் என்றால் கடவுள் அந்த சிறப்பானதுக்கு நம்மை கொண்டு வருகிறார். ஏனென்றால் கடவுள் நம்மை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று தான் பார்க்கிறார். சில நேரத்திலே பாருங்கள், விலை உயர்ந்த காரில் யார் போவது என்றால் ட்ரக்ஸ் விற்கிறவர்கள் போகலாம் என்று சொல்லுகிறோம். ஏன்னா ட்ரக்ஸ் விற்கிறவர்களுக்காக கடவுள் விலை உயர்ந்த காரை செய்து வைத்திருக்கிறார். சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிறவர்களே அந்த நிலையில் இருக்கலாம் என்றால் உலகத்தையே படைத்த கடவுளுடைய பிள்ளைகள் அந்த நிலையில் இருக்கக்கூடாதா? ஏன் நாம் அப்படி நினைக்கக்கூடாது? அதனாலே நாம் வந்து பொருள் ஆசை உள்ளவர்கள் யார் நினைத்திடக்கூடாது, அப்படி அல்ல. கடவுளை நம்புகளுடைய வாழ்க்கையிலே செல்வத்துக்கு மேல் செல்வம் வந்தாலும் அவர்கள் கடவுளுக்கு தான் அடிமையாக இருப்பார்கள். செல்வத்தை நம்பி ஒருவர் வாழ்ந்தார் என்றால் அவர் வாழ்க்கையிலே செல்வம் வரும் பொழுது அவர்கள் செல்வத்துக்கு அடிமையாவார்கள். கடவுளை நம்பி ஒருவர் இருக்கும் பொழுது அவர் வாழ்க்கையில் என்னதான் வந்தாலும் அவர்கள் கடவுளுக்கே அடிமையாக இருப்பார்கள். ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன் என்றால் பரிசுத்த வேதாகமத்திலே பாருங்கள், எவ்வளவு செல்வந்தர்கள் ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆபிரகாம் முதிர் வயதிலும் செல்வந்தராக இருந்தார். அவர் கடவுளை விட்டு ஓடி போனாரா செல்வம் வந்ததுனாலே? யோசேப்பு படுகுழியில் தள்ளப்பட்டவர் எந்த அளவு செல்வந்தராய் மாற்றப்பட்டார்? என்ன, கடவுளை மறுதளித்து விட்டு பாவத்துக்கு பின்னால் ஓடினாரா? அவர் தன் குடும்பத்தையே வாழ வைத்தார். அவர் இனத்தையே வாழ வைத்தவர். அவர் அதனாலே சொல்லுகிறேன் பாருங்கள், பொருளாதாரமோ எதுவோ நாம் ஆண்டவருக்கு அடிமையா இருந்து நமக்கு வருகிற எல்லாமே நம்மை ஆண்டவருக்குள்ளே தான் வழி நடத்தும். நாம் ஆண்டவருக்குள்ளே அடிமையா இல்லாமல் வேறொன்றுக்கு அடிமையா இருந்து அதிலே நாம் பற்றி பிடித்தோம் என்றால் அது நம்மை அடிமையாக்கிவிடும். ஆகவேதான் நாம் வந்து லேர்ன் டு சி ஆஸ் வெல் ஏபிள், நம்மால் எதையுமே சிறப்பாய் செய்யக்கூடியவர்களாக நாம் பார்க்கிறோம் என்றால் அது நமக்கு வெற்றியை கொடுக்கிறது. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோமா? எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை போற்றி ஒரு பாடலை பாடலாம். கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை, கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை, கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை, கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சந்தோஷமே இனி சந்தோஷமே என் வாழ்வில் சந்தோஷமே, சந்தோஷமே இனி சந்தோஷமே என் வாழ்வில் சந்தோஷமே. லோருமாக அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். துக்கமில்லை இனி துயரமில்லை ஆனந்தம் என் வாழ்விலே, துக்கமில்லை இனி துயரமில்லை ஆனந்தம் என் வாழ்விலே. லோருமாக அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. பிரைஸ் யூ ஜீசஸ். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென்.
வியாதி இல்லை இனி வருத்தமில்லை ஆரோக்கியம் என் வாழ்விலே வியாதி இல்லை இனி வருத்தமில்லை ஆரோக்கியம் என் வாழ்விலே லோரமாக அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் இயேசுவை கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் இயேசுவை எல்லாரும் முத்திரவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா நன்றி ஆண்டவரே மை போற்றுகிறோம் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் எல்லாவற்றையும் நாம் சிறப்பாக செய்வதற்கு எங்களை ஆசீர்வதிக்கிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆமே நம்ம மேதியாக உட்காருவோம் ஆண்டவருடைய ஊழியத்தை கூட நாம் சிறப்பாக செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் கடவுளுடைய ஊழியம் என்றால் வேதாகம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை அசட்டையாய் செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த வேத வசனம் எல்லாம் எங்களுடைய ஆரம்ப கால ஊழியத்திலே எங்களை அதிகமாக சிந்திக்க வைத்து ஜெபம் செய்ய தூண்டின வசனங்கள் இவைகள் கடவுளுடைய ஊழியத்தை அசட்டையாய் செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அப்படினால் மறுபக்கம் என்ன கடவுளுடைய ஊழியத்தை அக்கறையாய் செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்போ இந்த ஊழியத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அக்கறையாக இருக்க வேண்டும் ஜெபத்தோடு இருக்க வேண்டும் அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற தரிசனம் தான் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற உணர்வு அங்கிருந்தே ஆரம்பமானது அது ஒவ்வொன்றுமே நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்றால் இது கடவுளுடைய ஊழியம் கடவுளுடைய ஊழியத்தை நாம் எந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் என்றால் அது கடவுளுடைய விருப்பம் அது சென்ற முறை கூட நான் சொல்லியிருக்கிறேன் தாவீது ஒரு தவறு செய்தார் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது கடவுள் பாவத்தை மன்னித்தார் ஆனால் குழந்தை பிறந்தது அந்த தவறினால் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையினால் அவருக்கு சில துன்பங்கள் வந்தது அந்த கடவுள் அவரை மன்னித்தாலும் அந்த துன்பம் வந்தது அவருக்கு என்னத்துக்கு என்று சொன்னால் கடவுள் சொன்னார் என்னுடைய நாமத்தை புற இனத்தார் மத்தியிலே நீ தூசித்து விட்டாய் இப்பொழுது புற இனத்தார் நான் உன்னை மன்னித்திருக்கிறேன் உண்மைதான் என் மன்னிப்பை நீ பெற்றிருக்கிறாய் உண்மைதான் ஆனால் புற இனத்தார் நீ வணங்குகிற கடவுள் யார் என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் அவர் பரிசுத்தமான கடவுள் என்பதை புற இனத்தார் அறிந்திருக்க வேண்டும் அதனால் இன்றைக்கு உனக்கு சில துன்பம் வரும் பொழுது அதன் வழியாக கடவுள் யார் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் இதனாலேயே உன் வாழ்க்கை அவர்கள் மத்தியிலே அவமானமாய் போடும் எண்ணாதே அவர்கள் மத்தியிலே நான் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருப்பேன் அதுபோல தான் இந்த ஊழியம் கூட நீங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சின்ன விடயமாக இருக்கலாம் எந்த அளவுக்கு அதை சிறப்பாக செய்ய வேண்டும் நீங்கள் நினைக்கிறீர்களோ அதற்கு வேண்டியதெல்லாம் கடவுள் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் பாடலாக இருக்கலாம் ஜெபமாக இருக்கலாம் வாசகமாக இருக்கலாம் இன்னொரு வேலையாக இருக்கலாம் சிறப்பாய் செய்வோம் சிறப்பாய் செய்வோம்னு நாம் நினைக்க வேண்டும் மற்றவர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தெரியும் இணையதளத்தில் இன்றைக்கு எவ்வளவோ பேர் பார்க்கிறார்கள் உலக அளவிலே பார்க்கிறார்கள் கூடுதலாக அங்காலே மலேசியா இந்தியா இலங்கையிலிருந்து எத்தனையோ பேர் நமக்கு இமெயில் மூலம் எங்களுடைய ஊழியத்தை பற்றி பாராட்டு தெரிவிக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் இந்த இடத்திலே நாம் செய்கிறதை பார்க்கும் பொழுது பாருங்கள் இங்கே நாம் வந்து ஒரு சிறப்பான முறையில் செய்வதை அவர்கள் பார்க்கும் பொழுது அதன் வழியாக கடவுளைத்தான் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறார் கடவுளை போற்றுகிறார்கள் அவர்கள் நீங்கள் எதை செய்தாலும் சிறப்பாக செய்யணும்னு நினைத்து பாருங்கள் அதை செய்வதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் கடவுள் நமக்கு கொடுப்பார் இதை சொல்லி நாம் ஜெபம் பண்ண போகிறோம் இந்த ஜெபக்குள்ளே இருக்கிற ஒரு சகோதரர் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு என்று நினைக்கிறேன் என்னிடத்திலே கொண்டு வந்து அந்த அம்ப்ரலா லைட்டுக்கு அம்ப்ரலாவிலே லைட் போடுறதை கொண்டு வந்து கொடுத்தார் அங்கே வீட்டில் பிள்ளைகள் அதுக்கு தேவையில்லையா அதை நீங்கள் வேணும்டா வைத்துக்கொள்ளுங்கள் நான் கொண்டு போய் வீட்டை வைத்து பார்த்தேன் நல்லது போல் இருக்குது சார் என்னத்துக்கு பயன்படுத்தலாம் ஒன்றுக்கும் பயன்படுத்த முடியாத போல் இருக்குது அதை அப்படியே வைத்து விட்டு இருந்தேன் 2 ஆண்டுகள் கழிந்து விட்டது அப்படியே இருக்கிறது ஒரு நாள் நான் அதை எடுத்து பார்த்து இது இந்த இடத்த பிடித்து கொண்டிருக்கிறதை எறியலாமே அப்படின்னு நினைத்தேன் சி பரவாயில்ல அது நல்லா இருக்குது எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்ட்டு நினைத்தேன் கடவுள் தந்திருக்கிறான் என்றால் ஏதோ திட்டம் இருக்கும் அப்படியே இருக்கட்டும்
வைத்து விட்டிருந்தேன். திடீரென தொலைக்காட்சி ஊழியம் செய்வது கடவுள் வாசலை திறந்தார். அந்த தொலைக்காட்சி ஊழியத்தை நான் எந்த அளவு சிறப்பாக செய்ய வேண்டுமோ சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் யூடியூப்பில் இருந்து இந்த லைட் சிஸ்டம் எப்படி இருக்க வேண்டும், அந்த இது பேக்ரவுண்ட் எப்படி இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் நான் ரிசர்ச் செய்கிறேன். அதில் தான் தெரிகிறது பாருங்கள், இந்த அம்ப்ரலா லைட்டை பற்றி அங்கே போட்டிருக்கிறார்கள். அப்போ தான் அடே, இது வீட்டில் 2-3 வருஷம் இருந்தது சும்மா இருக்கவில்லை, கடவுள் ஒரு திட்டத்தோடு வைத்திருக்கிறார். நான் இப்பொழுது கடவுள் எனக்கு ஒரு ஊழியம் தரும் பொழுது நான் அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நினைத்ததினால் கடவுள் இப்பொழுது அதை பயன்படுத்த ஆரம்பிக்க போகிறார் என்று நினைத்து இன்றைக்கு பாருங்கள், அந்த தொலைக்காட்சி ஊழியம் நீங்கள் பார்ப்பீர்கள், எங்கள் இணையதளத்திலெல்லாம் பார்ப்பீர்கள். அந்த அளவு சிறப்பாக செய்வதற்கு அந்த பொருள், சும்மா இருந்த பொருள் இன்றைக்கு பெரிய அளவு உதவி செய்யுது. அது அதை நான் காசு கொடுத்து வேண்டேன்டா, இப்போதைக்கு நான் வேண்டவே மாட்டேன், அது உதவி செய்யுது. நான் என்ன சொல்ல வருகிறேன் பாருங்கள், நீங்கள் நாம் கடவுளுடைய ஊழியத்தில் எப்பொழுது சிறப்பாக செய்யணும் நினைக்கிறோமோ அதற்கு வேண்டியதையும் கடவுள் கொடுக்கிறார், அதை செய்வதற்கு வேண்டிய ஆற்றலையும் கடவுள் நமக்கு கொடுக்கிறார். பாடல் குழுவில் உள்ளவர்கள் தினமும் ஜெபம் பண்ணி நான் சிறப்பாய் பாட வேண்டும், பாட வேண்டும், பாடல் பயிற்சி செய்ய ஆரம்பியுங்கள். சிறப்பாய் பாடுவது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். போதனையாக இருக்கலாம், ஜெபமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், அவர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? நம்ம எல்லாரும் எழுத, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி நெருக்கப்பட்டோம் அடிந்திடாமல், கத்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல், கத்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற
கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய் காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே என்னை அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் அல்லேலூயா என்றார் பரிப்போம் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கரங்களை விரித்துக் கொள்வோமா எல்லாரும் எல்லாருடைய கரங்களும் விரித்து இருக்கட்டும் கரங்கள் விரிப்பதனுடைய அடையாளம் நாங்கள் பரலோக தேவனிடத்திலே சரணடைகிறோம் என்பதனுடைய அடையாளமாகும் ஆகவே எங்களுடைய உள்ள மட்டுமல்ல நம்முடைய வழி தோற்றம் கூட கடவுளை வெளிப்படுத்துவதாக இருக்கட்டும் நம் எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது பாடியது போல் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தப் போகிறோம் என்றால் அவருடைய கிருபை எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறது ஹலேலூயா அவர் தாமே நம்மை பட்சிக்கிற சோதனையிலிருந்து விடுவித்து காத்து கொள்ளுகிறார் அக்னி போன்ற சோதனையிலிருந்து நம்மை விடுவித்து காத்து கொள்ளுகிறார் வெள்ளம் போல துன்பங்கள் வரும்பொழுது அதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறார் அவரை போற்றுவது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதமாகும் இப்பொழுது நாம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது தாமே கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மை மூடிக்கொள்ளப் போகிறது இந்த துதியின் மத்தியில் அவர் நமக்கு விடுதலை தரப்போகிறார் நீங்கள் துதிக்கும் பொழுது ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் கடவுள் உங்களுக்கு இறைவாக்குகளை கொடுப்பார் தரிசனங்களை கொடுப்பார் உங்கள் வாயிலே வருகிற வார்த்தைகள் எல்லாம் கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளாக எண்ணிக்கொள்ளுங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை போற்றுவோம் இந்த நேரத்தில் நன்றி ஆண்டவரே போற்றுகிறோம் 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 துதிக்கிறோம் ஆண்டவரே ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரை அன்றைக்கு ஏசாயா உம்முடைய வல்லமையை கண்டு கொண்டது போல ஆண்டவரை ஆலயத்திலே புகை போன்ற உம்முடைய வல்லமை இறங்கி வந்தது போல இன்றைக்கும் இந்த ஜெப ஆராதனையிலே உம்முடைய வல்லமை புகை போல இறங்கி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நீக்கி போடுகிற வல்லமை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் துன்பங்களை அகற்றி போடுகிற வல்லமை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற சுமைகளை அகற்றி போடுகிற வல்லமை இந்த இடத்திலே புகை போல இறங்கி வருவதற்காக நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசாயா உம்முடைய வல்லமையை கண்டது போல அப்பா இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வல்லமையை கண்டுகொள்வதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஒவ்வொருவருடைய உடலில் உம்முடைய அக்கினி இறங்கி வருவதற்காக நன்றி உம்முடைய அக்கினியின் வல்லமை இறங்கி வருவதற்காக நன்றி உம்முடைய அக்கினியின் பிரசன்னம் இறங்கி வருவதற்காக நன்றி மான்கால்களை போல உம்முடைய பிள்ளைகளை பெலனடையும்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் கோலியாத்தை வெற்றி கொள்கிற தாவீதை போல நீர் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அக்கினி ரதங்களோடு இருந்த எலியாவை போல நீர் மாற்றுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எலும்புகள் உயிரடையும்படி செய்தது போல நீர் உம்முடைய பிள்ளைகளை எசேக்கியேல் தீர்க்கதரிசிகளாக மாற்றுவதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே இந்த ஸ்காபரோ ஜெபக்குழுவில் இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகம் இறங்கி வருவதற்காக நன்றி கூறுகிறோம் அப்பா புதிய வல்லமை இறங்கி வருவதற்காக நன்றி கூறுகிறோம் இன்று நாங்கள் காண்பதை விட பன்மடங்கு ஆசீர்வாதத்தை இந்த ஜெபக்குழுவிலே நாங்கள் காண போவதற்காக நன்றி கூறுகிறோம் அப்பா இந்த ஜெபக்குழுவுக்கு நீர் சொந்த இடத்தை இன்றைக்கு நீர் கட்டளையிடுவதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே பல பல புதிய ஆத்துமாக்களை இந்த இடத்தில் நீர் கொண்டு வர போவதற்காக நன்றி கூறுகிறோம் இந்த ஆராதனை வழியாக ஆண்டவரே இந்த கனடா தேசத்தில் மட்டுமல்ல உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக மக்கள் விடுதலையை காண போவதற்காக நன்றி கூறுகிறோம் அநேக மக்கள் வெற்றியை காண போவதற்காக நன்றி கூறுகிறோம் நீர் நல்லவர் அதை இன்றைக்கு நீர் செய்து கொண்டிருக்கிறீர் உம்முடைய பிள்ளைகள் வெற்றியாளர்களாக உம்முடைய பிள்ளைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறீர் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே தடைகளை தாண்டி வருகிற மக்களாக நீர் மாற்றிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே நீர் எங்களை எவ்வாறு பார்க்கிறீரோ அதுபோல நாங்கள் எங்களை பார்க்கும்படி நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர் நீர் எங்களை வெற்றியாளர்களாக பார்க்கிறீர் ஆண்டவரே கோலியாத்தை வெற்றி கொள்கிற தாவீதுகளாக எங்களை நீர் பார்க்கிறீர் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அரண்களை தகர்க்கிற மக்களாக நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர் சிறை கதவுகளை திறந்து வெளியே வருகிற ஆவிக்குரிய மக்களாக நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்
இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே விழுந்து போனவர்களை எழுப்பி விடுகிற ஆவிக்குரிய மக்களாக நீர் எங்களை பார்க்கிறீர். நோய்களிலும் கட்டுகளிலும் வேதனைகளிலும் இருக்கிற மக்களை இயேசுவின் நாமத்தினால் விடுவிக்கிற யோவானாக பேதுருவாக நீர் எங்களை பார்க்கிறீரே, அதற்காக நாங்களும் அக்கு நன்றி கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆராதிப்பே, ஆராதிப்பே, முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பே, அதிசயமே மகாவல்லவரே, மகிமைக்கு நீர் பாத்திரரே, ஆராதிப்பேன் உம்மை, ஆராதிப்பேன் உம்மை. அப்படியே கரங்கள் உயர்ந்திருக்கட்டும். அன்பின் ஆண்டவரே, உயர்த்தப்பட்டிருக்கிற இந்த கரங்களிலே உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக, உம்முடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக, இன்றைக்கு இந்த கூட்டத்திலே உம்முடைய பிள்ளைகளுக்கின்றி நீர் வைத்திருக்கிற அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. இன்றைக்கு இந்த வெள்ளிக்கிழமை இவர்களுக்கென்று வைத்திருக்கிற ஆண்டவரே சகலவிதமான நன்மைகளையும் உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. இவர்களுக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதம் இவர்கள் மேல் வந்து தங்குவதாக, இவர்களுடைய சந்ததிக்கு வேண்டிய ஆசீர்வாதம் இவர்கள் மேல் வந்து தங்குவதாக, இவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் இவர்கள் மேல் வந்து தங்குவதாக, இந்த ஊழியத்தை செய்வதற்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ அத்தனையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கிடைப்பதாக. நீதிமான்கள் பனையை போல செழிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் பனையை போல வர வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர், கழுகை போல உயர பறக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். அவ்வாறே நாங்கள் எங்களை இன்றைக்கு பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் தாமே உம்முடைய பலத்த கரங்களால் எங்களை உயர்த்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பலத்த கரங்களால் மலை மேல் உள்ள பட்டணமாக ஒளி வீசும்படி எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் கடன் வேண்டுகோளா இல்லாமல் கடன் கொடுக்கிறவர்களா இருக்கும்படி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவுகிற மக்களாக எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உலக அளவில் இந்த ஊழியங்களை கட்டி எழுப்புகிற மக்களாக எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். Praise you Jesus. நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே, நன்றி கூறுகிறோம். எல்லாரும் சொல்லலாம், பேலனும் அரணுமென் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. பேலனும் அரணுமென் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. உம்மையே நம்பும் எனக்கு நீத்திய கண்மலை நீர், உம்மையே நோக்கிடும் நான் வெட்கமடைவதில்லை. உம்மையே நம்பும் எனக்கு நீத்திய கண்மலை நீர், உம்மையே நோக்கிடும் நான் வெட்கமடைவதில்லை. பெலனும் மரணுமென் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. கத்தோலிக்க புதுவாழ்வு நச்சீடி குழுவின் அருள் தியானத்தில் இணைந்திருந்த உங்கள் எல்லோர் மேலும் ஆண்டவர் இயேசுவின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன்.